வணக்கங்க. அண்ணாமலை சட்டவிரோதமாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கார் அவர் ட்விட்டர் பக்கத்தில். ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பொண்ணு, வெறும் 16-17 வயசு பொண்ணு, இறந்து போயிருக்கு. ஒரு ஜாக்லின் மேரின்ட்டு ஒரு லேடி, அந்த பொண்ணு ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வார்டன் போல், ஒரு மிஷினரி ஹாஸ்டலுக்கு வார்டனாக இருந்திருக்கு. இந்த 16-17 வயசு, பேர் சொல்லக்கூடாது, நான் பேர் சொல்ல, 16-17 12வது படிக்கிற மாணவியை ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அந்த வருத்தத்தில் அந்த பொண்ணை வந்து, அந்த பொண்ணு வாக்குமூலம், அந்த அண்ணாமலை சொன்ன வீடியோ போட்ட வீடியோவில் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியுது, ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒரு வாட்டி 2 வருடம் முன்னாடி, 2 வருஷம் முன்பு ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த பொண்ணை நாங்கள் கிறிஸ்டியனாக மாற்றிடுறோம், படிக்கிற செலவெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி அந்த ஸ்கூல் தான் படிக்கிற செலவெல்லாம் எடுத்துகிட்ருக்கு. 10th பாஸ் பண்ணிட்டா, இப்போ 12th இருக்கா அந்த பொண்ணு. பொங்கல் ஹாலிடேஸ், பொங்கலுக்கு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஜஸ்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மருந்து குடிச்சிட்றா, வீட்டுக்கு போகிறா, வீட்டில் உடம்பு சரியில்லைன்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. இறந்த உடனே போலீஸ் 16ஆம் தேதி அந்த ஜாக்லின் மேரியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. 19ஆம் தேதி 3 நாள் கழித்து அண்ணாமலை கொந்தளிக்கிறார். கன்வர்ஷன்னால், சரி கன்வர்ஷன்னால் இருந்தாலும் பை சான்ஸ் இதே பண்ணிக்கலாம். கன்வர்ஷனுக்கு சொல்லிச்சு அந்த அம்மா, இந்த பொண்ணு கன்வெர்ட் ஆகலை, ஹராஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா, நல்லா ஹராஸ் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, பொழுதுனைக்கும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்னத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க, புரியல. அந்த அம்மா ஃபோர்ஸ் பண்ணல, அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு வாட்டி 2 வருஷம் முன்னாடி சொல்லிச்சான், ஒரு வாட்டி 2 வருஷம் முன்பு. சரி, எங்கேயுமே நீ என் மதத்துக்கு மாறுன்ட்டு ஒருத்தர் சொல்கிறது குற்றம் கிடையாது. என்னை வந்து ஒரு முஸ்லீம் வந்து நீங்கள் குரான் படிங்க, எங்களுக்கு மாறிடுங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்டியன் வந்து சொல்லலாம், நீங்கள் ஜெயினா, ஜெயின் வீட்டில் பிறந்திருக்கீங்க, மாறிடுங்கன்னு சொல்லலாம். அதான் உரிமை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் மாறுவேன் மாறமாட்டேன், எனக்கு அறிவு இருக்குது. ஆனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது. நான் சாவர வரைக்கும் 10 மதத்தை மாற்றுவேன், என் இஷ்டம். மாற்றாமல் கூட இருப்பேன், என் இஷ்டம். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருப்பேன், என் இஷ்டம். கடவுள் நம்பிக்கை உள்ள இருப்பேன், என் இஷ்டம். எதுக்கடா இந்த பெணாத்து பெணாத்துறீங்க, சொங்கி பயலுங்களா? அப்படி தான் சேலத்தில் அந்த சிவன் அடிகளார் வந்து ஒருத்தர் இறந்தார், அந்த வீடே மறந்துட்டாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணல அந்த வீட்டுக்கு, 2 பசங்களை விட்டுட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஒரு கூலி வெட்டி பொம்பளைங்கெல்லாம் கீழே கூப்பிட்டு போவாங்கன்ட்டு ஒரு எஸ்ஐ கண்டிச்சிருக்காரு. ஊருக்காரங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. கண்டிச்சதுக்கு அவர் போய் இறந்துட்டார். இறந்ததுக்கு என்ன பீலா விட்டீங்க? அப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு, நானும் அங்கே போய் ஆய்வு பண்ணி அவர் சித்தப்பா ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு விட்டோம். இதே மாதிரி ராமநாதபுரத்தில் லுச்சா பசங்க 10 பேர், முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் 10 பேரும் லுச்சா பசங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒரு பையன் செத்து போயிட்டான். அந்த லுச்சா பையன் வந்து கலெக்ஷனும் பண்ணுறான். நார்மலாக இந்த கலெக்ஷன் மதத்து பேரில் கலெக்ஷன் பண்ணுறவங்களாம் லுச்சா பசங்க தான். அது யார் வேணா இருக்கட்டும், அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மதத்து பேரில் கலெக்ஷன் பண்ணுறவன் லுச்சா பையன் தான். இந்த லுச்சா பசங்க ஸ்பெஷலாக கஞ்சா கிஞ்சாலாம் விற்றுட்டு ரோட்டில் கடப்பாங்க தண்ணி அடிச்சுப்பிட்டு. அங்கே ஒருத்தன் அவங்க சண்டை, உள்ளூர் சண்டையில் செத்து போயிட்டான். அதுக்கு நம்ம எச் ராஜா, சூப்பர் பொறுக்கி, த பெஸ்ட் பொறுக்கி ஆஃப் திஸ் கண்ட்ரி, அந்த எச் ராஜா உடனே அவர் பிள்ளையார் சத்துருத்தி கலெக்ஷன் பண்ணால தேச விரோத சக்திகள் சாவடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த 10 பேருக்கும் ஒரே கிரைம் ஹிஸ்ட்ரி, ஒரே கிரைம் ரெக்கார்டு, எஃப்ஐஆரில் எல்லாம் A1, A2, A3 இருக்காங்க. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த ஒரு பிணத்தை பார்த்து வல்ச்சர்லாம் சுத்தம் பாருங்க, அப்படி சுற்றுறாங்க. ஏதோ எங்கேயோ இருக்குமா, ஃபஸ்ட்டு குழந்தைங்கிட்ட சண்டை போட்டாங்க, இப்போ அந்த 62 வயது அந்த வார்டனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு, இப்போ அது கூட சண்டை. என்ன விருப்பம் இருக்குது தெரில, அரெஸ்ட் ஆகிட்டா சூசைடு கந்த பொம்பளை தான் காரணம்ட்டாங்க. அந்த பொம்பளைக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி பேசலைங்க, சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்ல. தெளிவாக ஹராஸ்மெண்ட் ஆகிருக்கு. டையிங் டிக்ளரேஷனில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிட்டான், இந்த அம்மா எனக்கு ஹராஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வேலை பண்ண வச்சாங்க, என்னால் முடியல, தெளிவாக சொல்லிட்டான், அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே என்னடா வேணும் உங்களுக்கு? எந்த ஒரு விஷயத்துலேயும், இப்போ சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் எடுத்துக்கோங்க, இல்லை
வேற இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் எடுத்துக்கோங்க. டிமாண்ட் என்ன இருக்கும்னா, ஒரு குற்றம் முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம சத்தம் போடுவோம், அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கட்டு. அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னத்த சத்தம் இருக்கு? அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன போராட்டம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஷோ புரிஞ்சுக்கோங்க, இந்த அண்ணாமலை சீரியஸாக கிறுக்கியா நீ? நீ ஐபிஎஸ் படிச்சிருக்க, ஜுபிலன் ஜஸ்டிஸ் ஆக்டை வயலேட் பண்ணியிருக்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். நார்மலாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறதில்ல, அது கேடி ராகவனாக இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், எது பண்ணாலும் கம்ப்ளைண்ட் ஆக போகிறதில்ல, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம கடமைக்கு நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் தஞ்சாவூர் எஸ்பி கிட்ட. இந்த மாதிரி ஜேஜே ஆக்டில் வயலேட் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணோட வீடியோ மைனரோட வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்ட்டு பார்ப்போம். திருப்பி சொல்லிடுறேன், அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது, திரும்ப பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து, ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த வீடியோ. ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி ஒரு வாட்டி, அந்த தெளிவாக அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க இது மாதிரி கிறிஸ்டியனாக மாற்றுங்க. ஒரு வாட்டி ரெண்டு வருடம் முன்னாடி, இது சூசைட் காரணமாயிடுமா நினச்சிப்பாரு. நன்றி.